தமிழகத்திலேயே மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யம் அப்படின்னா அது சரவணா ஸ்டோர்ஸ் தான். சென்னையோட ஒரு அடையாளமாக இது மாறி இருந்தது. சரவணா ஸ்டோர் கடைகளை பார்த்து தான் அடுத்தடுத்து தொழில் தொடங்கினவங்க அதே மாதிரி துணி, பாத்திரம், நகை இப்படி பல வியாபாரங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. எத்தனை போட்டி வந்தாலும் இந்த கடை எப்போவுமே நம்பர் 1 இடத்துல இருந்தது. சென்னை டி நகரில் ஆரம்பிக்கப்பட்ட அவங்களோட தொழிலை இந்த பிராண்ட் சென்னை முழுக்க தொடங்கினதோடு மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க ஆரம்பிக்கிற பிளான்லேயும் இருந்தாங்க. இந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு ஒரு தனி பேர் இருந்துச்சு. தமிழகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ஒரு கடைக்காகவே சென்னை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அப்படி பேர் போன இந்த கடை சமீப காலமாக நிறைய பொருளாதார ரீதியாக சிக்கல்களை அனுபவிச்சுட்டு வருது அப்படின்னு நிறைய வட்டாரங்களில் நியூஸ் வந்திருக்கு. கரண்ட் பில் கட்டலை அப்படின்லாம் ஒரு சில பிரான்ச்சை மூடுற அளவுக்கு இந்த கடை மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு கிளையை 300 கோடிக்கு விற்கவும் இந்த நிறுவனம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். சரவணா ஸ்டோர்ஸ் இந்த மிகப்பெரிய சரிவுக்கு காரணம் அதோட ஓனர் லெஜண்ட் சரவணா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் இவர் கான்ஃபிடென்ட்டோட மறுபெயர் அப்படின்னு பேர் வாங்கினாலும் ஆரம்பத்தில் இருந்தே இந்த கடையோட விளம்பரங்களில் நடிக்கிறதுக்கு மட்டும் முன்னணி நடிகைகள் அப்புறம் மற்ற மொழி நடிகைகளை எவ்வளவு சம்பளம் கொடுத்து வேணாலும் இறக்குமதி பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா அவரே விளம்பர படங்களில் நடிச்சுக்கிற அப்படின்னு களமிறங்கின இவருக்கு ஹீரோ ஆசையும் வந்துருச்சு. ஹீரோவாக நடித்தே தீருவேன் அப்படின்னு சொந்த பணத்தை போட்டு லெஜண்ட் படத்தை எடுத்தாரு. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. போட்ட பணத்தில் பாதியை கூட அவரால் எடுக்க முடியல. ஆனாலும் அவரோட கான்ஃபிடென்ட் லெவலை பாராட்டாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். தொழில் ரீதியாக சம்பாதிச்ச பணங்களை எல்லாம் சினிமா மோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்த இவர் இப்போ தான் ஆசையாக உருவாக்கிட்டு வந்த கிளைகளை மூடுற அளவுக்கு கஷ்டத்தை சந்திச்சிருக்காரு. ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக இருந்த சரவணா ஸ்டோர் இப்போது சரியாக தொடங்கி இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு சேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.